ಓಂ ಶ್ರೀಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಹೆ ಭಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನು ತಂದಿ ಪ್ರಚೋದಯಾತ್. ಓಂ ಆದಿತ್ಯಯಶ ಸೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯಶ ಗುರು ಶುಕ್ರ ಸನಿಯ ಯಕ್ಷ ರಾಘವ ಗೇದವ ನಮಃ. ಉಲಗೆಂಗಂ ವಾಳುಂ ತಮಿಳ್ ನೆಂಜಂಗಳುಕ್ಕು ರಾಜಯೋಗ ಅನ್ಬು ವಣಕಂ. 28/6/2018 விளம்பி வருடம் ஆணி மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி பௌர்ணமி. காலை 11:02 பின்பு பிரதமை. நட்சத்திரம் மூலம். பிற்பகல் 1:19 பின்பு போராடம். நல்ல நேரம் காலை 10:30 11 வரை. ராகுகாலம் மதியம் 1:30 3 வரை. யமகண்டம் காலை 6:00 to 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 to 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கிருத்திகை ரோகிணி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 1, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். சரியான வாழ்க்கையை முறையாக வாழ விரும்பும் மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகளை முறியடித்து ஏராளமாக சம்பாதிக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் சுகஸ்தானாதிபதி சந்திர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால மனசில் திடமான முடிவுகளை எடுத்து அந்த முடிவுகள் மூலமாக கனமான வருமானங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகமாகும். ஜீவனஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நிலையான உத்தியோகமும் நிரந்தரமான வருமானமும் அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் முத்தாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பதட்டம் இல்லாமல் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வள்ளியம்மை. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் B, Z. நேர்த்தியான செயலும் கீர்த்தியான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் வசந்தமும் வகையாக கிடைக்கக்கூடிய சரியான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட சுகஸ்தானாதிபதி சூரிய பகவான் தனஸ்தானத்தில் அதிகார யோகத்தோடு இருக்கிறது ஒரு சிறப்பு. ராசி அதிபதி சுக்கர பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது இன்னொரு சிறப்பு. அதே சமயம் சப்தம ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. அஷ்டம ஸ்தானாதிபதி குரு பகவான் சத்துருஸ்தானத்தில், அதுவும் அசுர குருவுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறது மற்றொரு சிறப்பு. இந்த மாதிரியான சிறப்புகள் இருக்கிறதுனால சந்திராசிரமம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருத்த அளவில் பாதிக்காது அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாகவே எடுத்துக்கலாம். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ரகசியம் அப்படிங்கிற விஷயத்தை ரகசியமாக பாதுகாக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கற்பகாம்பாள். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் D, W. நகைச்சுவை பேச்சும் நல்லவர் நட்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உயர்வுகளும் உன்னதமும் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால அதிகாரமான வகையில் அற்புதமான வரவுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் அமையும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வீரியத்தோடு செயல்பட்டு அந்த விஷயத்தில் வெற்றிகளை ஈர்த்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் இன்றைய நாளில் அமையும். நீண்ட நாளாக இருந்து வந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் அதற்குண்டான வருமானங்களும் அதற்கும் மேலான வெகுமானங்களும் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்தி தேவி. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KS. அஞ்சா நெஞ்சமும் அதிக பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏங்கி தவித்த ஆசையெல்லாம் எளிதில் நிறைவேறக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி
ராசி அதிபதி சந்திர பகவான் குரு பகவானுடைய வீட்டில் அதாவது நேர்மையான குருச்சந்திர யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதே குருச்சந்திர யோகம் வந்து பார்த்திங்கன்னா சத்துரு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிர்ப்புகள் அனைத்துமே தவிடுபடியாகக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் உருவாகும். இன்னும் ஒரு சில எதிர்ப்புகளால் உங்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியமும் பொறாமப்பட்டவங்க முன்னாடி பொறுப்பு அதிகமாகக்கூடிய பாக்கியமும் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கிழிந்த ஆடைகள் உபயோகப்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடபழனி ஆண்டவர். அதிர்ஷ்டயன் 4 அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ML. நிஜ வாழ்க்கையில் நீதியை நேசிக்கக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏங்கி தவித்த ஆசையெல்லாம் எளிதில் நிறைவேறக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சூரிய பகவான் புதன் பகவானுடைய வீட்டில் மிதுன ராசியில் இருக்கிறதுனால மித மிஞ்சிய வாய்ப்புகளும் மிகையான வருமானங்களும் இன்றைய நாளில் அமையும். அரசாங்க வகையில் அனுகூலமான சூழ்நிலைகளும் ஆதாயமான சூழ்நிலைகளும் நிச்சயமாகவே அமையும். பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால படிப்பில் மாணவர்களுக்கு பிடிப்பு ஏற்படும். விளையாட்டுத்துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமதி அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால பயணம் செய்யும் பொழுது பதட்டம் இல்லாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி முனீஸ்வரர். அதிர்ஷ்டயன் 6 அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YU. சங்கீத ஆசையும் சந்தோஷ எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தேங்கி நின்ற பணமெல்லாம் தேடி வந்து சேரக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி இருக்கிறது அற்புதமான சிறப்பு. உதவிகளும் எதிர்பார்த்த பதவிகளும் இன்றைய நாளில் கிடைக்கும். சுகஸ்தானத்தில் சனி பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால பெண்களுக்கு இருந்து வந்த மறைமுக தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அசையா சொத்துக்களை அதாவது ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை இன்றைய நாளில் வாங்கி சேர்க்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உயர் பதவியில் உள்ளவங்க கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வசிஷ்ட கணபதி. அதிர்ஷ்டயன் 4 அனுகூலமான வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YJ. மலர்ச்சியான முகமும் நெகிழ்ச்சியான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருமை நண்பர்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் குரு பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் பழைய நண்பர்களை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகி குடும்பத்தில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் எதிர்பார்த்த கடன் இன்றைய நாளில் கிடைக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எதிர்ப்பு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக ஆஞ்சநேயர். அதிர்ஷ்டயன் 7 அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QK. விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை தக்க வைத்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அன்பு பெண்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் அமையும். திருமண வயதில் உள்ள இளம் காளை கன்னியர்களுக்கு மறுமணம் இல்லாத திருமண வாய்ப்பு நிச்சயமாகவே அமையக்கூடிய நிச்சயமான சூழ்நிலை இன்றைய நாளில் அமையுது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கபாலீஸ்வரர். அதிர்ஷ்டயன் 5 அனுகூலமான வர்ணம் குங்கும கலர். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SV. மேலான விஷயங்களில் தோதாக முடிவெடுக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாக்கு பலிதமும் வாழ்க்கையில் உயரமும் அமையக்கூடிய அற்புதமான நாள்.
நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அதிகாரமான வகையில் தன வருமானங்களும் வெகுமானங்களும் மிகுதியாகும். தீயணைப்பு துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் இடமாற்றங்களும் பதவி உயர்வும் அதிகரிக்கும். நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் எலக்ட்ரீஷியன் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் ஏராளமான நன்மைகள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 9வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஏடாகூடமான எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ண லிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TA. மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மனசார விரும்பக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சுபிட்சமான சூழ்நிலைகள் சுலபமாக அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிகளில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய பாக்கியங்களும் அசையா சொத்துக்கள் மூலமாக கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகக்கூடிய சூழ்நிலைகளும் இன்றைய நாளில் அமையும். பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 8வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அக்கம் பக்கம் உள்ளவங்களை அனுசரித்து போகிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்படிக விநாயகர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EK. நட்பு வட்டமும் நன்மையான எண்ணமும் திண்ணமாக அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாழ்க்கை தரமும் வசதி வாய்ப்பும் உயரக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்கள் விலகி வெகுமானங்கள் உயரும் இன்றைய நாளில். அதே சமயத்தில் உப ஜெய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி சனி பகவான் இருக்கிறதுனால சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற அந்த வாக்குக்கு ஏற்ப உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத, யாராலும் மறுக்க முடியாத சிறப்புகள் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உழைப்பு அப்படிங்கிற விஷயத்தில் உத்வேகம் காட்டுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சண்டிகேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HA. நன்மைகளை மட்டுமே உண்மையாக நேசிக்கக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எண்ணம்போல் வாழ்வும் ஏற்றமான நிகழ்வும் அமையக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண் பிள்ளைகளுடைய கல்வியில் மேன்மை அதிகரிக்கும். விருப்பப்பட்ட பாடங்கள், விருப்பப்பட்ட கல்லூரிகள், விருப்பப்பட்ட பல்கலைக்கழகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாளில் அமையும். மருத்துவத்துறையில் உள்ளவங்களுக்கு மாபெரும் சாதனை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நோய் நொடி தொல்லையில் உள்ளவர்களுக்கு இன்றைய நாளில் நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் உதயமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால செய்யும் தொழில் எதுவாக இருந்தாலும் கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டு செய்கிறது நல்லது. ஆன்மீக சுவாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அவிநாசி அப்பர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் செந்நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UR. ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் குலதெய்வ கோயிலுக்கு பிரார்த்தனை பண்ணுறதுக்கு அல்லது குலதெய்வத்து கோயிலுக்கு பயணம் செய்கிறதுக்கு குறிப்பிட்ட நாள் அல்லது நட்சத்திரம் இருக்குதா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க. பொதுவாகவே குலதெய்வத்தை பொறுத்தளவுக்கு எந்த நாளில் போனாலும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய உண்மையான ஒரு அனுகிரகம் குலதெய்வத்துக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க. வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது எந்த நாளாக இருந்தாலும், எந்த நட்சத்திரமாக இருந்தாலும், எந்த திதியாக இருந்தாலும் போய் வரலாம். ஆனால் பொதுவாக பெண் தெய்வமாக இருந்ததுன்னு வைங்களேன், உங்களுடைய குலதெய்வம் பெண் தெய்வமாக அம்மன் தெய்வமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை நாட்களில் இந்த மாதிரியான பிரார்த்தனை வச்சுக்கிறது, குலதெய்வ வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். அதுவே ஆண் தெய்வமாக இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞாயிறு,
திங்கள் புதன் வியாழக்கிழமை நாட்களில் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கோம். அதுவே காவல் தெய்வமாக இருந்தது அப்படின்னா அந்த காவல் தெய்வ வழிபாடு செவ்வாய்க்கிழமை நாளில் வச்சுக்கிறது மிகப்பெரிய நன்மைகளை எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடிய யதார்த்தமான சக்திகளை அளவுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய அனுகிரகத்தை பெற முடியும். எது எப்படி இருந்தாலும் பத்தாம் பொதுவாகவே அமாவாசை அல்லது பௌர்ணமி திதிகளில் வந்து இந்த மாதிரியான குலதெய்வ வழிபாடு வச்சுக்கிறது ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமான அனுகிரகங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒவ்வொரு வம்சாவளியிலும் அந்த வம்சாவளியில் வந்து குலதெய்வத்தை வழிபடுவதற்கு வருஷத்தில் ஒரு மாதம், அதாவது வருட சாஸ்திரப்படி சித்திரையோ வைகாசியோ ஆனியோ ஆடியோ ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இந்த 12 மாதங்களில் வருட சாஸ்திரப்படி ஏதாவது ஒரு மாதம் உங்களுடைய வம்சாவளி தெய்வமாகிய குலதெய்வத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த முக்கியத்துவம் நிறைந்த மாதத்தை தேர்ந்தெடுத்து அந்த மாதத்தில் அந்த மாதம் எந்த மாதம் அப்படிங்கிறது நீங்கள் அளவுக்கு அதிகமாக கஷ்டப்பட வேண்டியதில்லைங்க. உங்களுடைய மூதாதையரெல்லாம் வந்து வருட வருடம் ஒரு குறிப்பிட்ட மாதம் குலதெய்வத்து கோயிலில் வழிபாடு வச்சுருப்பாங்க அனைவருமே ஒன்று சேர்ந்து. அந்த மாதத்தில் நீங்கள் குடும்பத்தோடு குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா சொல் பேச்சு கேட்காத குழந்தைகள் சொல் பேச்சு கேட்கும், சம்பந்தம் இல்லாமல் சண்டை போடக்கூடிய சகோதரர் ஒற்றுமையாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும், உறவுகளில் மரபை மீறி பேசினவங்க மனசார பழகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இந்த மாதிரி பல்வேறு விதமான நன்மைகளை உண்மையாக கொடுக்கக்கூடிய அருகதையும் அனுகிரகமும் வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது இன்றைய ஆன்மீக சிறப்பு தகவல். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.